Like, subscribe, and share. V4U Media. V4U Media. V4U Media. தமிழ் தெலுங்கு அண்ட் ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு டைரக்டர் அண்ட் சோஷியல் காஸை சுவாரஸ்யமான ஃபிலிமாக கொடுக்குற ஒரு டைரக்டர்னா அது ஏஆர் முருகதாஸ் சார் தான். இவரோட படங்கள் எல்லாமே மக்களால் ரசிக்கப்பட்ட ஒரு படங்கள். அது மட்டும் இல்லாமல் மக்களை சிந்திக்க வைக்கிற படங்கள்னு சொல்லலாம். ரசிகர்கள் விரும்பி பார்க்குற படங்களில் அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ மூலியமாக சமுதாயத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே அழகாக காமிக்கிறவர் தான் நம்ம டைரக்டர் ஏஆர் முருகதாஸ். September 25th இன்னைக்கு இவரோட 45th பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு வராரு. ஸோ இந்த ஸ்பெஷல் வீடியோ நம்ம ஏஆர் முருகதாஸ் சாருக்காக தான். ஃபிலிம் டைரக்டர், ஸ்க்ரீன் ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசரான நம்ம ஏஆர் முருகதாஸ் சாரோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். காலேஜ் டேஸில் நம்ம முருகதாஸ் சார் நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. பர்டிகுலராக மிமிக்ரி அண்ட் டிராயிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஃபிலிம்ன்ற மாதிரி வீக்லி 7 ஃபிலிம்ஸை ஏஆர் முருகதாஸ் பார்த்துருவார். அண்ட் தென் ஆனந்த விகடனில் ஜோக்ஸ் மாதிரி எழுத ஆரம்பித்தார். அண்ட் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இவர் எழுதி ஸ்கெச் பண்ண காமெடி செக்ஷனில் இவர் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காரு. இவர் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் ரைட்டராக பி கலைமணிக்கிட்ட மதுரை மீனாட்சி ஃபிலிம் மூலமாக ஜாயின் ஆனார். அண்ட் தென் 1997 ரிலீஸ் ஆன ரட்சகன் படம் மூலியமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இவரோட ஜேர்னியை ஆரம்பித்தார். அண்ட் இதோட கண்டினியூவேஷனாக தெலுங்குல கலுசுக்குந்தம் ரான்ற படம் மூலமாக அசிஸ்டன்ட் ஸ்கிரிப்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணார். விஜய் சார் நடிப்பில் எஸ்ஜே சூர்யா டைரக்ட் பண்ண குஷி படத்தில் இவர் ஒர்க் பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகு தான் இவரோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் தீனா படத்தை இவர் டைரக்ட் பண்ணார். அந்த படத்தோட சக்ஸஸை தொடர்ந்து இவர் டைரக்ட் பண்ண செகண்ட் ஃபிலிம் தான் ரமணா. ரமணா ஃபிலிமில் விஜயகாந்த் சார் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருந்தார். இந்த படம் ரொம்பவே பெரிய சக்ஸஸ் கொடுத்துச்சு. படத்தில் வர ஒரு ஒரு சீன்ஸஸ் அண்ட் ஃப்ளாஷ்பேக்னு படம் ரொம்பவே சுவாரஸ்யமாக உருவாக்கி வெளிவந்தது. சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையை இவ்வளோ அழகாக ஒரு ஃபிலிமாக கொடுக்க முடியும்னா அது நம்ம முருகதாஸ் சாருக்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டேலண்ட். அதுக்கு பிறகு இவர் டைரக்ட் பண்ண கஜினி ஃபிலிம் டோட்டலாக வேறு ஜானரில் இருந்துச்சு. இந்த படத்தில் தமிழில் சூர்யான் அசின் நடிச்சிருந்தாங்க. 2005 இந்த படத்தை ஹிந்தியில் அமீர்கான வச்சு எடுத்திருந்தார். இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் பாலிவுட் டெபிட் ஃபிலிம். அதுக்கு பிறகு ஸ்டாலின்னு தெலுங்குல மெகாஸ்டார் சிரஞ்சீவி வச்சு எடுத்திருந்தார். இந்த ஆக்ஷன் ஃபிலிம் ஒரு சூப்பர் ஹிட்டை கொடுத்திருந்தது. 2011 இவர் டைரக்ட் பண்ண சயின்ஸ் ஃபிக்ஷன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபிலிம் தான் 7 அறிவு. தமிழனோட பெருமையை இன்னும் உயர்த்தி வச்சதுன்னா அது முருகதாஸ் சாரால் தான் சொல்லலாம். அது வரைக்கும் யாருக்குமே தெரியாத போதி தர்மரை வெளியே கொண்டு வந்தது நம்ம முருகதாஸ் சார் தான். 2012 இவர் டைரக்ட் பண்ண ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் தான் தளபதி நடித்த துப்பாக்கி. இந்த படம் எந்திரனுக்கு பிறகு கோலிவுட்டில் 100 crore கலெக்ட் பண்ண ஒரு ரெக்கார்ட் பிரேக் ஃபிலிம். இந்த படத்தை இவர் ஹிந்தியில் ரீமேக் பண்ணார். இவரோட ஃபார்மர் அசிஸ்டன்ட் திருக்குமரனுக்காக மான்கரத்தி படத்தில் ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசராகவும் இருந்தார். 2014 தளபதி நடித்த கத்தி படம் மூலமாக ஒரு தண்ணி மக்களுக்கு எவ்வளவு தேவை, அந்த வாட்டருக்காக விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத ஆக்ஷன் ட்ராமாட்டிக் ஃபிலிமாக கொடுத்துருந்தாரு. ஒரு ஈவெண்ட்டில் இவர் சொன்ன டயலாகை கண்டிப்பாக மறக்கவே முடியாது. சோஷியல் காஸை நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம், அது துப்பாக்கியாக இருந்தாலும் சரி கத்தியாக இருந்தாலும் சரி குறி தவறக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. 2017 தமிழ் அண்ட் தெலுங்கு லாங்குவேஜஸில் வெளியான ஸ்பைடர் ஃபிலிம் மூலியமாக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானராக படமாக கொடுத்துருந்தாரு. இந்த படத்தில் லீட் ரோலில் மகேஷ் பாபு அண்ட் ரகுல் பிரீத் சிங் நடிச்சிருந்தாங்க. மனிதாபிமானம் இல்லாமல் போகும்போது மனுஷங்களுக்குள்ளே ஏற்படுற சேஞ்சஸ் எந்த அளவுக்கு மாறுதுன்றது தான் படத்தோட கதை. அண்ட் ரீசெண்டாக 2018 தளபதி விஜய் சாரோட இணைந்து 3rd முறையாக சர்க்கார் படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தார். சர்க்கார் படம் மூலமாக ஒரு ஓட் எந்த அளவுக்கு முக்கியம், அந்த ஒரு ஓட் மூலியமாக நம்ம நாட்டோட தலையெழுத்து எந்த அளவுக்கு மாறுன்றத படத்தில் ரொம்பவே சுவாரஸ்யமாக கொடுத்துருந்தாரு. அதை மாற்ற வருஷங்கள்லாம் தேவை கிடையாது, எலெக்ஷன் டே அன்னைக்கு கிடைக்கிற லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் கூட போதுன்றத அந்த அளவுக்கு அழகாக காமிச்சிருந்தாரு. இப்போ இவர் தர்பார் மூவியை டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி சார் போலீஸ் ரோலில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் அதிக எதிர்பார்ப்புகளோடு வெளியாக இருக்கு. முருகதாஸ் சாரோட ஃபிலிம் எப்போவுமே என்டர்டெயின் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயம், சமுதாயத்துக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குங்கிறது தான் இவர் எடுக்கிற படங்களோட ஜானர். ஸ்பெண்ட் பண்ணுற 3 hoursக்கு வேல்யூபிளாக இருக்கணும்னு ஸ்டோரியை டைரக்ட் பண்ணுறவர் தான் நம்ம முருகதாஸ் சார். இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற இவருக்கு V4U Media சார்பாக விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். V4U Media. V4U Media. V4U Media.